இங்கே பாருங்களேன் ஒரு சைடு ராக்கே இவ்வளோ போகுதுன்னா அப்போ எவ்வளோ பீட்டா இங்கே இருக்குன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரே லைனேஜ் ஆஃப் பீட்டா கிட்ட இருந்து நிறையா வந்து ஃப்ரைஸ் எடுத்துருவாங்க அந்த ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இங்கே இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது எத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதோடய அக்ரேஷன் ஸோ இந்த மாதிரி அக்ரேஷன் காட்டுற பீட்டா எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது சில சுங்கி பூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அண்ட் இந்த குட்டி ஜார்ல ருக்கும்போதே இந்த பீட் எல்லாம் வந்து பபுனஸ் கட்டி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்தீங்கனா கண்டிப்பா இந்த பீட் எல்லாம் வந்து நல்லாவே வந்து ப்ரீட் பண்றது யூஸ் பண்ணலாம் ஹலிவான் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் குட்டி பசங்க ஷாப் ஸோ இந்த பீட்டா ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல்னே சொன்னால் அளவுக்கு வந்து பீட்டாஸ் வந்து குளத்தூர் மார்க்கெட்டில் நம்மளால் ஒரே ப்ளேஸில் பார்க்க முடியாது ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பீட்டா ஒரே இடத்துல இருக்குன்றதை நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன சின்ன தான் இருக்குது என்ன ப்ரோ இப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் ஆனால் இது ஒரு பெரிய ஷாப்புங்க அந்த அந்த ஷாப்பில் வந்து பெரிய பெரிய டேங்க் உங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இங்கே திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு ஈஸியாகவே இருக்கும் அத்தனை டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷு எப்படியும் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு நான் கம்மியாக தான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் வெரைட்டிஸ் இருக்கும் நான் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கே புரியும் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா க்ரௌன் டைலில் ஃபீமேல் ரொம்ப ரேர் ஆறுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே அதெல்லாமே ஈஸியாக கிடைக்கிது இங்கே பாருங்க இந்த ஒயிட் ஃபீமேல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது ஒயிட் கலர் கிடையாது இருந்தாலும் பாடி ஒயிட்டாக இருக்கு இருந்தாலும் நான் ஒயிட்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து எக் எப்படி ரோடாக இருக்குன்றதையும் பாருங்க இதுக்கு பேர் மேட்சிங் இங்கே நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும் ப்யூர் ஒயிட்டும் இங்கே பக்கத்துலேயே வச்சிருக்காங்க பாருங்க ஃபீமேல் ஸோ இதுக்கு வந்து மேல் எல்லாமே தனித்தனி கேட்டகிரியில் தனித்தனியாக பிடிச்சி வச்சிருக்காங்க இங்கே ப்ரைஸ் ரேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எயிட்டி ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி டூ ஃபிஃப்டி வரைக்கும் மேக்ஸிமம் போகுது ப்ரைஸ் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அஃபர்டபுள் ப்ரைஸஸ்லேயே கிடைக்குது ஸோ இங்கே பாருங்களேன் இந்த ஒரு கப்பு வச்சிருக்க இந்த ரேக்லேயே ஈஸியாக வந்து ஒரு ஐம்பது மீன் வச்சிருப்பாங்க போல் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ அந்த ஒயிட் ஃபீமேல் நம்ம பார்த்தோம்ல அதுக்கு மேல் மேட்சிங் பாருங்க ஸோ பர்ஃபெக்டான மேட்சிங் நம்மளால் ஈஸியாகவே பிக் பண்ணிட முடியும் இவெல்லாம் என்ன அழகான ஒரு கலரில் இருக்கான்னு பார்த்தீங்களா ஸோ நம்ம மற்ற ஷாப்ஸ்லாம் போனோம்னா இந்த மாதிரி பேர் மேட்சிங் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே ஒவ்வொரு வெரைட்டிஸுமே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற ப்ரைஸும் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது நிறைய இடத்துல வந்து குளோ பீட்டா ரேர் வெரைட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாமே இங்கே ஈஸியாக கிடைக்கும் ஸோ எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இதுலேயே ப்ளக்கார்ட் இருக்குது இதுலேயே வந்து ஆஃப் மூன் வேணுனாலும் கிடைக்குது அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பீட்டாஸ் இங்கே இருக்கிறது இல்லாமல் கலர் பேட்டர்ன்ஸ் பாருங்களேன் ஒரே மாதிரி யூனிக்கான பேட்டர்ன்ஸு இங்கே நம்மளால ஈஸியாக பார்த்த முடியும் ஒரே வெரைட்டியில் இப்போ மூணு கலர் இருக்கும் அவ்வளோ தான் மேக்ஸிமம் மற்றதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் வரும்லாம் பார்த்திங்கன்னா ஒரே லைனேஜ் கிட்ட இருந்து நிறையா வந்து பிரைஸ் எடுத்துருவாங்க அந்த ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இங்கே இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லாவே செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக நம்மளால முடியும் ஏன்னா கடை வந்து ரொம்ப பெருசு ரொம்ப வந்து குரூஷியல் டைம்லாம் இருக்காது ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் டெயில் பீட்டாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் வெரைட்டிஸுமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது மோரோவர் பார்த்தீங்கன்னா பீட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு விஷயத்தை பார்த்து வாங்கணும் அது ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அதோடைய அக்ரேஷன் ஸோ இந்த மாதிரி அக்ரேஷன் காட்டுற பீட்டா எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பீட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது சில சொங்கி பீட்டாஸும் இருக்குது நான் எல்லாமே வந்து அப்படி இப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது அந்த சொங்கி பீட்டாவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துராங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது படுத்துருக்க பீட்டா வாங்கவே வாங்காதீங்க மற்ற நல்லா பொறுமையாக சூஸ் பண்ணி பாருங்க சென்டர்ல இருக்கிற காலம்ல இருக்க எல்லா பீட்டாவுமே வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்களேன் ஒரு சைடு ரேக்கே இவ்ளோ போதுன்னா அப்போ எவ்வளவு பீட்டா இங்கே இருக்குன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க சோ அதெல்லாமே கலர்ஸ் நீங்க அப்படியே பாருங்க ராண்டமா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது ஸோ சில எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் மிக்சாக தான் இருக்கும் ஒரே பேட்டர்னில் கூட இருக்கும் பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறதனால அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அண்ட் இந்த குட்டி ஜாரில் போதே இந்த பீட்டெல்லாம் வந்து பபுனஸ் கட்டியிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீட்டெல்லாம் வந்து நல்லாவே வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டபுள் டெயல் பீட்டெல்லாம் கூட இங்கே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் என்ன பிரைஸ் என்ன பிரைஸ்ன்னு கேட்டுகிட்டு இருக்க அவசியமே கிடையாது எல்லாத்துக்குமே அந்த ரேக்கு மேலே பிரைஸிங்க போட்டிருப்பாங்க இதை எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கலரா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இப்போ உங்களுக்கு டாப் இவ்ளோ காட்டுறேன் ஸோ இந்த பீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனூண்டு ஸ்பேஸ்லயே இது வந்து இவ்வளவு ஆக்டிவா இருக்கு இதுல வந்து நீங்க கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லாவே வந்து நம்மளால குரூம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பிட்டா ப்ளீடிங் பர்பஸ்க்காக வாங்குறவங்க எல்லாருமே நீங்க பொறுமையாக கையில் எடுத்து பாருங்க இதில் வந்து நீங்கள் ப்ரீடிங் பர்பஸ்க்காக மட்டுமே சூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பீட்டாஸ் பார்த்தீங்கன்னா பபுனஸ் கட்டியிருக்கு ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுங்க அப்போ உங்களுக்கு வந்து ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சில பீட்டாஸ் வந்து பபுனஸ் கட்டாம போக நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நெஸ்ட் கட்டிருக்க பீட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பீட்டா ப்ரீடிங் வீடியோ போனால் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது அதுக்கான பீட்டா நம்ம வாங்கியிருந்தோம் அது கொஞ்சம் குரூமிங் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம சேனலில் அந்த வீடியோ மோஸ்ட்டாக வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷாப்பை வந்து நான் செம்மையாக கவர் பண்ணிவிட்டு தான் நான் நம்புகிறேன் கொளத்தூரில் இது ஒரு பிக்கஸ்ட் பீட்டா ஷாப்பு உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா ஒரு பர்சனல் ஃபேவரட் ஷாப் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம மேக் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க